அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பாரத நாட்டிற்காகவே அர்ப்பணித்த மாபெரும் மனிதர் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகாத்மா காந்தி ஒரு மிக சிறந்த விடுதலை போராட்ட வீரர், அரசியல் தலைவர், வழக்கறிஞர். மகாத்மா காந்தி 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். அவரின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தியின் தந்தை பெயர் கரம்சந்த் காந்தி மற்றும் தாய் பெயர் புட்லிபாய். அவரது மனைவியின் பெயர் கஸ்தூர்பா காந்தி. பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்றார். சத்தியம், அகிம்சை ஆகிய இரு கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார். அகிம்சை என்னும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை உலகிற்கு வித்திட்ட உன்னத மனிதர் மகாத்மா காந்தி. மகாத்மா என்ற பெயர் காந்திக்கு ரவீந்திரநாத் தாகூர் என்பவரால் வழங்கப்பட்டது. அந்நிய பொருள்கள் புறக்கணிப்பு, உப்பு சத்தியாகிரகம், வரிகோடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு என்ற பல போராட்டங்களை நடத்தியவர் காந்தி. இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் அவரை அன்புடன் பாபுஜி என்று அழைத்தனர். காந்திஜி சே அல்லது செத்துமடி, பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறு போன்ற பிரபலமான முழக்கங்களை முழங்கினார். ஜனவரி 30, 1948 நாகராம் கோட்சே காந்தி சுட்டு கொன்றார். இவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்றும் உலகளவில் வன்முறையற்ற நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி அவர்களிடமிருந்து அவரது உயர்ந்த பண்புகளான பகைவரிடம் அன்பு காட்டுதல், வாய்மை, ஏழ்மை போன்றவற்றை நாமும் பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். காந்தி அவர்கள் மறைந்தாலும் உலகமெங்கும் அகிம்சையின் அடையாளமாக இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.